ஹலோ மை ஃப்ரெண்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா டிஆர்டிக்யூ கண்டெய்னர் அடாப்டர். ஸோ கண்டெய்னர் அடாப்டர்ஸ்லேயே வந்து ரொம்ப முக்கியமான அடாப்டர் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து பிஆர்டிக்யூ தான். ஸோ இது பிஆர்டிக்யூ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு யூஸ் கேஸ் பார்த்துடலாம். இப்போ வந்து லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் இப்போ ஆட் ஒன்னு கொடுத்தா ஒன் ஆட் பண்ணணும், ஆடு டூன்னு கொடுத்தா வந்து டூவில் அந்த லிஸ்ட் ஆட் பண்ணணும், ஆடு டென்னு தான் நினச்சோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன் பிட்வீனில் என்ன பண்ணாக்கா ரிமூவ் மேக்ஸிமம் இல்லைனாக்கா வந்து கெட் மேக்ஸிமம் கொடுத்தாக்கா வந்து நான் ஆட் பண்ண எலமெண்ட்லேயே வந்து எது கிரேட்டராக இருக்கோ அதை வந்து டர்ன் பண்ணும். அதுக்கு திரும்ப ரிமூவ் மேக்ஸிமம்னாக்கா ரிமூவ் பண்ணதுக்கப்புறம், அதாவது மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேக்ஸிமம் எது இருக்கோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அகைன் ஆடு சம் வேல்யூஸ் இல்லை ஆடு வந்து 11 கொடுத்தா வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி. ஸோ இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து வெக்டாரில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாக்கா வந்து நான் ஆடு ஒன்று கொடுத்தேன்னா புஷ் பேக் யூஸ் பண்ணி ஒன் ஆட் பண்ணிக்கலாம், அண்ட் தென் புஷ் பேக் யூஸ் பண்ணி டூ ஆட் பண்ணிக்கலாம், புஷ் பேக் டென் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. அடுத்துனா வந்து அண்ட் ஸோ இந்த புஷ் பேக் யூஸ் பண்ணும்போது நமக்கு டென் காம்பிடிஷன் பார்த்தோம், ஆர்டர் ஆஃப் ஒன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இது ஓகே, ஆர்டர் ஆஃப் ஒன் வந்து இப்போ வந்து ஒரு நல்ல டைம் காம்பிடிஷன். ஸோ இப்போ வந்து ரிமூவ் மேக்ஸிமம் வந்து கால் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இப்போ அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸில் வந்து நான் மேக்ஸிமம் வந்து ரிமூவ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணாக்கா நம்ம வந்து இது வந்து வந்து ஒரு ரேண்டம் ஆர்டரில் வரும் இல்லையா. ஸோ வந்து நான் மேக்ஸிமம் ஃபைன் பண்ணணுனாக்கா நான் என்டையர் அரேவே வந்ததுனாக்கா லூப் பண்ணி ஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ அதுக்கான டைம் காம்பிடிச்சிட்டாக்கா ஆர்டர் ஆஃப் என், ஏன்னா எல்லா எலமெண்ட்டையும் வந்து நான் செக் பண்ணேன், செக் பண்ண அப்புறம் அந்த எலமெண்ட் நான் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற எலமெண்ட்டை வந்து என்ன பண்ணணும், ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து என்ன டைம் காம்பிடிச்சிட்டாக்கா ஆர்டர் ஆஃப் இல்லைங்களா. ஸோ இதை நம்ம அது எப்படி இதை இம்ப்ரூவ் பண்ணலாம்னாக்கா ப்ரியாரிட்டிக்கு யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஆப்ரேஷன்ஸ் நான் வந்து ப்ரியாரிட்டிக்கில் பண்ணுறேனாக்கா புஷ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா எல்லா எலமெண்ட்டும் எப்படி ஸ்டோர் ஆகும்னாக்கா பை டிஃபால்ட்டாக வந்து டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன எலமெண்ட் இருக்குது, டென் இருக்கும், அண்ட் தென் டூ இருக்கும், அண்ட் தென் ஒன் இருக்கும். இது வந்து க்யூ மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ எல்லாமே டிசெண்டிங் ஆர்டரில் வந்து ஸ்டோர் ஆகும் பை டிஃபால்ட்டாக. இப்போ ரிமூவ் மேக்ஸிமம் நான் கொடுக்குறேனாக்கா ஃபஸ்ட்டு என்ன எலமெண்ட் இருக்கோ அது ரிமூவ் ஆகும் ஓகேங்களா. டென் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகணும், டென் ஆகும், இந்த எலமெண்ட் வந்து ரிமூவ் ஆகணும். ஸோ அந்த டாப் எலமெண்ட்டை வந்து நான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு என்ன டைம் காம்பிடிச்சுனாக்கா ஆர்டர் ஆஃப் ஒன் ஓகேங்களா. அதேமாரி நான் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்து எத்தனை டைம் காம்பிடிச்சுனாக்கா ஆர்டர் ஆஃப் லாகின் ஓகேங்களா. அதேமாரி வந்து நான் ரிமூவ் பண்ணணுனாக்கா டாப் எலமெண்ட்டை மட்டும்தான் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ கீழே பார்த்துருக்கேன் இல்லையா, நம்மளால் வந்து இன்பிட்வீனில் வந்து எலமெண்ட் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இன்பிட்வீனில் வந்து நம்மளால் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆக்சஸ் பண்ணணுனாக்கா இதை டாப்பை தான் ஆக்சஸ் பண்ணுவோம், ரிமூவ் பண்ணலாக்கா டாப்பை தான் ரிமூவ் பண்ணுவோம். அதேமாதிரி வந்து டாப்பை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் பண்ணணும், அதேமாதிரி டாப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கும் வந்து லாகின் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து இந்த ப்ரியாரிட்டிக்கு எப்படி அச்சீவ் பண்ணுது அப்படின்னாக்கா ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணுது. எனக்கா மீன் ஹீப் ஆர் மேக்ஸ் ஹீப் பை டிஃபால்ட்டாக வந்து மேக்ஸ் ஹீப் இருக்கும். ஸோ அந்த ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து டீட்டெயில் பார்க்கறதுல மேபி வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் சீரீஸ் வந்து அல்கோரிதம் சீரீஸ் பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இது வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுலன்னா பார்த்தா வந்து வீடியோ வந்து உங்களுக்கு கஷ்டப்படுத்த ஸ்டில் சீரீஸ்ன்றதுனால வந்து நம்ம வந்து இதை டீட்டெயிலாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ மீன் ஹீப் மேக்ஸ் ஹீப் மட்டும் யூஸ் பண்ணுறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பை டிஃபால்ட்டாக மேக்ஸ் ஹீப் இருக்கும். நான் சொல்கிறேன் ரியல்டிக்கு இஸ் எ கண்டென்ட் அடாப்டர் தட் ப்ரொவைட்ஸ் கான்ஸ்டன்ட் டைம் லுக்கப் ஆஃப் லார்ஜஸ்ட் ஆர் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் லார்ஜஸ்ட்டு நான் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டும் நம்ம கான்ஸ்டன்ட் டைம் லுக்கப்பில் வந்து கொடுக்கும். முக்கியமான விஷயம்னாக்கா நம்ம ஹீப் பார்த்தோம் இல்லையா, எதர் மேக்ஸிமம் இருக்கும் இல்லை எதர் மினிமம் இருக்கும், போத்தும் வந்து ஒர்க் ஆகாது. ஏதாவது நம்ம மேக்ஸிமம்லேயே தான் வச்சுருக்கணும் இல்லை மினிமம் எடுத்துக்கணும். ஸோ இன்பிட்வீன் நம்மளால ஷிஃப்ட் பண்ண முடியாது. பை டிஃபால்ட்டாக வந்து லார்ஜஸ்ட் எலமெண்ட் அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதாவது மேக்ஸ் ஹீப் தான் பை டிஃபால்ட்டாக வந்து யூஸ் ஆகும். ஸோ இது கண்டெய்னர் அடாப்டர்ன்றதுனால வந்து நம்ம சீக்வன்ஸ் கண்டெய்னர் கொடுக்குறோம்னாக்கா அதுக்கும் சம ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு. என்னன்னாக்கா அந்த கொடுக்குற சீக்வன்ஸ் கண்டெய்னருக்கு ஃப்ரண்ட்டு புஷ் பேக் பாப் பேக் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ரேண்டம் ஆக்சஸ் ஐடர் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரண்ட்டும் புஷ்பேக்கும் பாப் பேக்கும் வந்து வெக்டாரில் இருக்கும், அந்த லிஸ்ட்லேயும் இருக்கும், டிக்யூவில் இருக்கும்.
ஓகேங்களா? பட் ஆனால் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் வெக்டார் யூஸ் பண்ணலாம் இல்லை டிக்யூ யூஸ் பண்ணலாம், லிஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னாக்கா லிஸ்ட்டுக்கு வந்து ரேண்டம் ஆக்சஸ் வந்து ஐட்டேட்டர் வந்து கிடையாது, அதனால் வந்து லிஸ்ட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது வெக்டார் இல்லை டிக்யூ தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் கண்டெய்னராக. பை டிஃபால்ட்டாக வந்து வெக்டார் இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம டிஃபால்ட் சேஞ்ச் பண்ண மாட்டோம், வெக்டாரில் தான் அது யூஸ் இருக்கும். ஸோ சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி கியூ டைப், அதாவது நம்ம என்ன டைப் கொடுக்குறோம், அந்த டைப் கண்டெய்னர் ஓகேங்களா. கண்டெய்னர் பை டிஃபால்ட்டாக என்ன இருக்கும், வெக்டார் இருக்கும் அண்ட் தென் கம்பேரேட்டர். ஸோ இந்த கம்பேட்டர் வந்து முக்கியம். நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா ஒரு இதில் வந்து மேக்ஸி இல்லை மினி பார்த்தோம் இல்லையா, பை டிஃபால்ட்டாக மேக்ஸி இருக்கும். நான் மினிக்கு ஸ்விட்ச் பண்ணணும்னாக்கா இந்த கம்பேட்டரை வந்து சேஞ்ச் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து ஒரு மேக்ஸி கிரியேட் பண்ணுறேன், அதுக்கு வந்து சின்டாக்ஸ் வந்து தான் இருக்கும் ப்ரியாரிட்டி கியூ டைப் வந்து நான் இன்டர் வச்சுருக்கேன் கமா கமா ஆங்குலர் க்ளோஸ் ஆங்குலர் பேக்கெட் கொடுத்துட்டு ப்ரியாரிட்டி கொடுத்தா வந்து என்ன ஆகுனாக்கா பை டிஃபால்ட்டாக வெக்டர் எடுத்துக்கும், பை டிஃபால்ட்டாக என்ன ஆகுனாக்கா மேக்ஸ் சீட்டில் இருக்கும். அந்த கம்பேட்டரை வந்து பை டிஃபால்ட்டாக வந்து லெஸ்ன்னு இருக்கும், அதனால தான் வந்து நம்ம எலமெண்ட்ஸ்லாம் வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்கும் ஃப்ரம் 9, 8, 7 அந்த நினச்சோம். ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணலான்னாக்கா ஸோ இன்ட் கமா கண்டெய்னர் ஸோ வெக்டார் ஆஃப் இன்ட் ஓகேங்களா. ஸோ கண்டெய்னர் கொடுக்கணும், கண்டெய்னர் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம கம்பேரேட்டராக கொடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ கண்டெய்னர் வந்து நம்மளால நம்ம வந்து இக்னோர் பண்ண முடியாது. ஸோ கண்டெய்னர் கொடுத்ததுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம், GRETR கிரேட்டர்னு கொடுக்கலாம், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆங்குலர் பிராக்கெட். ஸோ இதுக்கு இன்பிட்டீன் வந்து நம்ம வந்து டைப் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ என்ன டைப் கொடுக்குறோமோ அந்த டைப் வந்து இது இன்ஃபர் பண்ணிக்கும். ஸோ நம்ம எம்டிஆர் கொடுத்துக்கலாம் அண்ட் தென் க்ளோஸ் ஆங்குலர் பிராக்கெட் இதுக்கு டிஆர்டிக்யூக்கு வந்து பிஆர்டிக்யூ. ஸோ இது வந்து என்ன இதனால இருக்குனாக்கா மினிமம் இப்போ வந்து வச்சுருக்கோம். ஸோ எல்லா எலமெண்ட்ஸும் வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ ரிமூவ் பண்ணணும் மினிமம் எலமெண்ட் தான் வந்து கண்டினியூஸாக வரும். ஸோ இப்போ என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்றது நம்ம இப்போ கோட்டில் போடணும். பிஆர்டிக்யூ யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம கியூன்ற ரைட்டர் ஃபைல வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அந்த ஃபைலில் வந்து கியூன்ற ரைட்டர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ மெயின் மெத்தடில் வந்து மேக்ஸிமம் பிஆர்டியை வந்து எக்ஸாம் ஷோ பண்ணுறது என்ன பண்ணுறேன், ப்ரியாரிட்டி கியூ அண்ட் தென் டைப் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டெய்னர் அண்ட் தென் அந்த கம்பேரேட்டர் அது வந்து நான் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து மேக்ஸி கொடுக்கும் அண்ட் தென் இதில் வந்து நம்ம வந்து மற்ற கண்டெய்னர் அப்படி மாதிரி இல்லாமல் அந்த ஸ்டாக் கியூ பார்க்க முடியாது அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து இனிஷியலைசர்ஸ் யூனிஃபார்ம் இனிஷியலைசர்ஸ் டாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்க முடியும். சொல்லாமல் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா புஷ் யூஸ் பண்ணிக்கலாம், புஷ் அண்ட் தென் அந்த என்ன எலமெண்ட் ஆட் பண்ண போகிறோமோ அந்த எலமெண்ட்டை வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணலாம். ஸோ ப்ரிமிட்டிவ் டைப்னா வந்து புஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம், எம்ப்ளேஸ்ன்ற மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டாப் மோஸ்ட் அதாவது இப்போ நம்ம இப்போ மேக்ஸி பார்க்குறோம் இல்லையா, மேக்ஸி பண்ணுறதுனால வந்து லார்ஜஸ்ட் எலமெண்ட் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா டாப் பண்ணுற மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாப் பண்ணுற மெத்தட் வந்து நமக்கு வந்து டாப் மோஸ்ட் அதாவது இப்போ கரண்ட்டாக வந்து மேக்ஸிமமாக என்ன இருக்கோ அந்த எலமெண்ட் வந்து ரிட்டர்ன். ஸோ இப்போ நம்ம கேஸில் வந்து 100 இருக்கு இல்லையா, ஸோ 100 வந்து ரிட்டர்ன் ஆகணும். ஸோ இது வந்து நம்ம கியூ மாதிரியே தான், இது வந்து நம்ம ரேண்டமாக வந்து ஐட்டர்ல பண்ண வேண்டியது இல்லை ரேண்டமாக ஆக்சஸ் பண்ண வேண்டியது. இதை நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஆக்சஸ் பண்ணலாம், இதை ரிமூவ் பண்ணணுனாக்கா மேக்ஸிமம் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சப்போஸ் நான் ஐட்டர் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து எரர் வரும். ஸோ ஐட்ரேட் வந்து இதில் வந்து அவைலபிள் இல்லை. அதை ஷோ பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், மார்க்ஸ் டாட் வச்சாக்கா இந்த ஆட்டோ கம்ப்ளீட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த பிகின் இந்த நீங்கள் அந்த ஐட்ரேட்லாம் வந்து நமக்கு இருக்காது. ஸோ லிமிடெட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் அடப்டர். ஸோ அதை நம்ம எப்படி லூப் பண்ணலான்னுக்கா ஸ்டாக் அண்ட் கீழே பார்த்த மாதிரி எலமெண்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், டாப் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணிவிட்டு அந்த டாப் எலமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதை என்ன பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், வைல்டில் மார்க்ஸ் டாட் எம்டி. ஸோ எம்டின்ற மெத்தட் வந்து மற்ற கண்டனர் பார்த்த மாதிரி வந்து எந்த எலமெண்ட்டும் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணோம். ஸோ எலமெண்ட் எந்த எலமெண்ட்டும் இல்லைன்னாக்கா ட்ரூ வரும். ஸோ எந்த ஏதாவது எலமெண்ட் இருந்தாக்கா ஃபால்ஸ் வரும். ஸோ எலமெண்ட் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறோம், லூப் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாப் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறேன் அண்ட் தென் பாப் பண்ணுறேன். ஸோ பாப் பண்ணுற எலமெண்ட் வந்து ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணோம் பட் ஆனால் ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ அதனால் வந்து ஒரு எலமெண்ட்டை பாப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதை ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து ஃபஸ்ட்டு டாப் ஆக்சஸ் பண்ணிவிட்டு பாப் பண்ணுறோம்.
ஸோ வந்து வொயில் லூப் வந்து இந்த கடைசி கிலோமீட்டர் இருக்கிற வரைக்கும் வந்து பாப் பண்ணிவிட்டு இது பிரேக் ஆகுது. ஸோ மிஷின் பண்ணுறேன். ஸோ சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, இது வந்து எப்பயுமே வந்து மேக்ஸிமம் எலமெண்ட் தான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுனால வந்து நமக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல இருந்து எலமெண்ட் வரும். ஸோ நம்ம எந்த ஆர்டரில் புஷ் பண்ணணுமோ அந்த ஆர்டரில் வராது. நமக்கு எந்த ஆர்டரில் வரணுனாக்கா டிசெண்டிங் ஆர்டரில் வரும். ஸோ லார்ஜஸ்ட் எலமெண்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அடுத்ததான் வந்து மினிமம் ப்ரையாரிட்டி கியூ நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நான் மெயின் மெத்தட் வந்து மாற்றிக்கிறோம். ஸோ சின்டாக்ஸில் பார்த்தோம் இல்லையா, மினிமம் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம கிரேட்டர்ன்ற இந்த கம்பேரேட்டர் வந்து இந்த ஃபங்க்டர்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர்லேயே ஃபங்க்டர்ஸ் என்னென்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ கிரேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரேட்டர்னு கொடுக்கும்போது என்ன பண்ணாக்கா எல்லாமே வந்து அசெண்டிங் ஆர்டர்ல வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ ப்ரியாரிட்டி கியூ அந்த இன்ட் டைப் வந்து கண்டெய்னர் கொடுக்கணும். ஸோ இது கொடுக்கலனாக்கா நமக்கு வந்து எரர் வரும் இல்லைங்களா. ஸோ இதை நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது, இந்த கண்டெய்னர் வந்து கொடுக்கணும். ஸோ டிஃபால்ட் என்ன இருக்கோ அந்த கண்டெய்னர் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இந்த கம்பேரேட்டர். ஸோ இந்த டைப் நான் கொடுக்கலன்னா கூட எனக்கு வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வெடியோ என்ன பண்ணாக்கா என்ன டைப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டைப் வந்து வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு டைப் கொடுக்கணும் அவசியங்களோ. ஸோ மார்க்ஸ் கேட்டுங்க இது என்ன பண்ணும், மினிமம் இப்போ இருக்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ஃபில் பண்ணும். ஸோ அது என்ன பண்ணுறேன், எலிமெண்ட்ஸை புஷ் பண்ணுறேன். அதாவது மெத்தட் வைஸ் அந்த சேம் தான், இவங்களா சேம் கண்டென்ட் அப்படின்றதுனால வந்து மெத்தட் எல்லாம் சேம். பட் ஆனால் அந்த கம்பேரேட்டரை பொறுத்து வந்து ஃபங்க்ஷனல் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. ஸோ எலமெண்ட்டை புஷ் பண்ணிட்டேன், இப்போ டாப் எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறோம். சிச்சு இது மினிமம் கீப்ன்றதுனால வந்து நமக்கு வந்து மினிமமாக எந்த எலமெண்ட் இருக்கோ அது வந்து டாப்பில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒன்றுன்றது வரும். ஸோ அதேமாதிரி வந்து எல்லா எலமெண்ட்டையும் ஆக்சஸ் பண்ணுறேன். இப்போ அந்த பேரில் ரன் பண்ணுறேன். தெரியும் ஃபர்ஸ்ட் டாப் வந்து ஒன்று வரும், நெக்ஸ்ட் வாயில் லூப்பில் வந்து டாப் ஆக்சஸ் பண்ணி ரிமூவ் பண்ணாக்கா அந்த மாதிரி லூப் பண்ணுறேன் கடைசி அந்த லிமிட் இல்லாத வரைக்கும். ஸோ நமக்கு வந்து எல்லாமே வந்து அசம்பிங் ஆர்டர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அடுத்தால் வந்து கஸ்டம் டைப் எப்படி கொடுக்கலான்றத பார்க்கலாம். அதாவது இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம், இது வரைக்கும் பிரிமிட்டிவ் டைப் தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ யூசர் டிஃபைன்ட் டைப் வரும்போது நம்ம எப்படி அதை வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே என்ன பண்ணுறோம், அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக யூசர்ன்ற கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் தென் பப்ளிக்கில் வந்து என்ன பண்ணுறேன், நேம்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கேன். கன்ஸ்ட்ரக்டரில் வந்து நேம், அதாவது இந்த நேம் பண்ணுற அந்த ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரில் வாங்கி அது வந்து நம்ம கரண்ட்டாக வந்து அந்த கரண்ட் ப்ராப்பர்ட்டி நேமுக்கு வந்து வர ஆர்குமெண்ட்டை வந்து நான் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ என்ன மாதிரி இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இது கமாண்ட் பண்ணிடுறேன் ஷோ கேஸ் பண்ணுறதுக்கு. இது நான் கொடுக்கல, ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ இப்போதைக்கு நம்ம வந்து ப்ரியாரிட்டிக்கு யூசர் டைப் கொடுத்துருக்கேன், மார்க்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணாக்கா இப்போ நம்ம ரன் பண்ணுறோம், ரன் பண்ணால் நமக்கு வந்து எரர் வரும் பார்த்தீங்களா, எரர் வரும். இப்போ நம்ம ஷோ எரர்ஸ் கொடுக்குறேன், என்ன கிடைக்கு, நோ மேட்ச் ஃபார் ஆப்பரேட்டர் லெஸ்ஸர் தென். நம்ம ப்ரீஸாக பார்த்தோம்னா ப்ரியாரிட்டிக்கில் வந்து டிஃபால்ட்டாக என்ன யூஸ் ஆகும், லெஸ்ஸுன்ற கம்பேரேட்டர், அதாவது அந்த கம்பேரேட்டர் வந்து யூஸ் ஆகும் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆப்ஜெக்டை வந்து கம்பேர் பண்ணும்போது, அதாவது இது இது ஒரு ஆப்ஜெக்ட் ஓகேங்களா, இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ரேட்டர் வந்து நம்ம ஓவர் பண்ணால் அதனால வந்து நமக்கு எரர் வந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறோம், இப்போ புஷ் பண்ணுறோம் இல்லையா, இது எம்ப்ளேஸ் பண்ணுறோம். நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து எம்ப்ளேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம்ப்ளேஸ் என்ன பண்ணுறோம், எம்ப்ளேஸில் வந்து இந்த ஆர்குமெண்ட் கொடுக்குறோம். இந்த ஆர்குமெண்ட் வந்து என்னன்னாக்கா கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு போகும், கன்ஸ்ட்ரக்டாக போகும், அது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டியில் வந்து செட் பண்ணுறோம். இந்த மாதிரி புஷ் பண்ணும்போது என்ன பண்ணால் அது கம்பேர் பண்ணி அதை ஆர்டரிங் வந்து மேனேஜ் பண்ணும். ஸோ அதுக்காக வந்து லெஸ்ஸர் வந்து யூஸ் பண்ணும். பட் ஆனால் நம்ம கேஸில் வந்து இது யூசர் டிஃபைன்ன்றதுனால வந்து நம்ம கேரல் வருது. ஸோ அதை எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம்னாக்கா நம்ம ஓன் கம்பேர்டர் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ஓன் ஃபங்க்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஓன் ஃபங்க்டர் வந்து கிரியேட் பண்ணலான்ட்டு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறேன். அதேமாதிரி என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷன் கால் ஆப்ரேட்டரை வந்து ஓவர்ரைட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு யூசர், செகண்ட் யூசர். ஸோ ஃபஸ்ட்டு யூசர் டாட் நேம் லெஸ் தென் செகண்ட் யூசர் டாட் நேம் ஆன் கம்பேர் பண்ணிட்டு. ஸோ நேமை வந்து லெஸ்ஸராக இருக்கான்னு கம்பேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெக்டர் ஆஃப் யூசர் அண்ட் தென் என்ன பண்ணுறேன், நம்ம கிரியேட் பண்ண, அதாவது நம்ம கிரியேட் பண்ண அந்த ஃபங்க்டர் வந்து இந்த அதாவது ஃபங்க்டர்னு சொல்லலாம், இல்லைனாக்கா வந்து இப்போ கம்பேரேட்டர் வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இது மெயின் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், ரன் பண்ண கன்சோல்ல வந்து
தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான், இம்ப்ளேஸ் பண்ணுறேன். இம்ப்ளேஸ் பண்ணாக்கா வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து இம்ப்ளேஸில் க்ரியேட் ஆகிடும். ஸோ ஏபிசி இசட்டு டாப் எலமெண்ட் வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ டாப் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறோம், நம்ம லெஸ்ஸுன்றது யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ லெஸ்ஸுன்றது யூஸ் பண்ணும்போது கிரேட்டர் எது எதுவோ அதான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ நம்ம டாப்பில் வந்து என்ன வரும்னாக்கா இசட் வரும். ஏன்னா வந்து ஸ்ட்ரிங் வைஸ் கம்பேர் பண்ணும்போது இசட் தான் வந்து கிரேட்டர் இல்லையா. ஸோ அதான் டாப்பில் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதில் வந்து நம்ம பண்ணுற நேம் வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ ஜி வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா. ஸோ இதை நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்டர் வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி வந்து ப்ரீஸாக எரர் எரரில் பார்த்தோம் இல்லையா, லெஸ்ஸுன்ற ஆப்ரேட்டர் மூலிமா தான் வந்து நமக்கு இந்த எரர் வந்துச்சு. ஸோ இந்த ஆப்ரேட்டர் வந்து கம்பேர் அந்த ஓவர்லோட் இல்லாதனால தான் நமக்கு எரர் வந்தது இல்லையா. ஸோ நம்ம வந்து ஓவர்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை அன்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ சி ப்ளஸ் ப்ளஸ் இந்த நம்ம இந்த லெஸ்ஸர் கம்பேர் லெஸ் ஆப்ரேட்டர் ஓவர் ரோட் பண்ணிடுவோம். ஸோ யூசர் ஒன் யூசர் டூ வந்து வாங்கிட்டு யூசர் ஒன் டாட் நேமையும் யூசர் டூ டாட் நேமையும் வந்து என்ன பண்ணுறாங்க, லெஸ்ன்ற ஆப்ரேட்டர் வச்சு கம்பேர் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்க்கா, இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ எப்போ என்ன ஆனாக்கா அந்த லெஸ் ஏதாவது பை டிஃபால்ட் என்ன ஆகும், லெஸ்ன்ற கம்பேரேட்டர் தான் யூஸ் ஆகும். பட் நம்ம அந்த என்ன பண்ணுறோம், லெஸ்ன்ற ஆப்ரேட்டர் நம்ம வந்து ஓவர் ரோட் பண்ணியிருக்கோம் யூசர்ல. ஸோ அதனால் வந்து இன்னும் கீப் எரர் வராது. ஸோ வந்து நமக்கு என்ன ஆகுது, அதே சேம் பிஹேவியர் தான் ஆகுது. இல்லை இசட்டு சிபி தென் ஏ. ஸோ கிரேட்டர் என்ன லிமிட் இருக்கோ அந்த லிமிட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ரெண்டு அப்ரோச் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வழியில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு யூசர் டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து கம்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் வந்து எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்ரேட்டர் ஓவர்ரைட் தான், அதையே வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ப்ரிஃபரபிள், இதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆல்ரெடி நான் வந்து மின் ஹீப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன எப்படி பார்த்தோம், வெக்டரா அந்த டைப்பு வந்து கிரேட்டர்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இது என்ன பண்ணும், கிரேட்டர்ன்ற ஆப்ரேட்டர் வந்து கம்பேர் பண்ணும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணால் எனக்கு எரர் வரும், ஏன்னாக்கா நம்ம லெஸ்ன்ற ஆப்ரேட்டர் மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம ஓவர்ரைட் பண்ணியிருக்கோம். தெரியும் ஆப்ரேட்டர் வந்து நமக்கு கிடையாது. ஸோ அதனால வருது. ஸோ அதுக்கு என்ன பண்ணனாக்கா நம்ம கிரேட்டர் ஆப்ரேட்டர் வந்து ஓவர் பண்ணலாம். ஸோ அது மாதிரி இப்போ நான் ரன் பண்ணுறோம், இப்போ என்ன பண்ணாக்கா மினிமம் வந்து அதை ஃபர்ஸ்ட் ஓவர். ஸோ கிரேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா டிசெண்டிங் ஆர்டரில், சாரி அசெண்டிங் ஆர்டர் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணு இல்லையா. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் ஃபர்ஸ்ட் பிஏ வரும், தென் பி அண்ட் தென் சி இசட். ஓகேங்களா. ஸோ ப்ரியாரிட்டி கியூ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேக்ஸிமம் இல்லை மினிமம் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறோம்னாக்கா கான்ஸ்டன்ட் டைம். அதேமாதிரி வந்து மேக்ஸிமம் இல்லை மினிமம் எலமெண்ட் ரிமூவ் பண்ணுறோம்னாக்கா லாகின், வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கு வந்து லாகின் தான். ஸோ அந்த லீனியர் கம்பேர் பண்ணும்போது இந்த கான்ஸ்டன்ட் பெட்ரு. அதேமாதிரியே வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுறதுக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த ரிமூவ் பண்ண மாதிரி இல்லையா, ரிமூவ் பண்ணும்போது என்ன பண்ணோம், நம்ம லீனியர் டைம் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கும் வரையில. ஏன்னா ஒரு மேக்ஸிமம் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறோம்னாக்கா மற்ற எலிமெண்ட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது லாகின் வந்து பெட்ரு. ஸோ யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்டில் வந்து எதர் மேக்ஸிமம் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும் இல்லை மினிமம் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ப்ரியாரிட்டி கியூ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வழியில் வந்து நம்ம ப்ரியாரிட்டிக்கு என்னென்னு பார்த்தோம், அதில் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் பார்த்தோம், டைம் காம்ப்ளெக்ஸிட்டி பார்த்தோம். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்வைட் பண்ணுறோம்.